1993ல் எமைல் லெரேங்கிற ஒருத்தர் பிரான்ஸ்ல இருந்து மொரோக்கோக்கு அவரோட சிட்ரோயன் 2CV கார்ல போனாரு. அப்ப மொரோக்கோ டெசர்ட் வழியா போகும்போது ஆர்மி ஆபீசர்ஸ்லாம் இவரை நிறுத்தி இன்னொரு வழியில போக சொன்னாங்க. ஆனா இவரு அவங்க சொன்ன வழியில போகாம ஷார்ட்கட்ல போகணும்னு சிட்டியை விட்டு ரோடே இல்லாத ஒரு பாலைவன வழியா போனாரு. அப்ப அவரோட கார் ஒரு பெரிய கல்லுல மோதி காரோட ஃப்ரண்ட் ஆக்சில் உடஞ்சிருச்சு. அதுக்கு மேல கார்ல போக முடியல. இதனால அவர் ஆள் நடமாட்டமே இல்லாத சகாரா பாலைவனத்துல மாட்டிக்கிட்டாரு. அங்க இருந்து பக்கத்து சிட்டி 40 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். இவர்கிட்ட சாப்பாடு தண்ணி கேமரா மட்டும்தான் இருந்துச்சு. இவருக்கு கார் அங்கேயே விட்டுட்டு நடந்து போகிறத தவிர வேற வழியே இல்ல. ஆனா அந்த வெயில்ல நடந்து போனா கொஞ்ச தூரத்திலேயே மயங்கி விழுந்து இறந்து போயிருவாரு. அப்பதான் இவருக்கு ஒரு கிரேசியான ஐடியா வந்துச்சு. அவரோட காரை ஒரு பைக்கா மாத்திரலான்னு முடிவு பண்ணாரு. 11 நாள் அந்த டெசர்ட்லயே தங்கி அவர் வச்சிருந்த சாப்பாடு தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு வேலை பார்த்து அந்த சிட்ரோயன் காரை பிரிச்சு ஒரு பைக்கா மாத்திட்டாரு. அப்புறம் அந்த பைக்கை ஓட்டிட்டே சிட்டிக்குள்ள வந்துட்டாரு.